ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எந்த இதுமில்லை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் நம்ம பார்த்த மாதிரி, அதாவது ரயில்வேயில் வந்து பார்த்தா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணோம், எலிஜிபிள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ளஸ் எப்போ வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் வரதுக்கான வாய்ப்பு கண்டுக்கு, 2023 வரப்போகுது அப்படின்னா எவ்வளோ வேகன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை ப்ரீவியஸாக எப்போ வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அப்படின்னா என்ன மாதிரியான டிகிரி படிச்சிருக்கணும், ப்ளஸ் ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோம்னா. முக்கியமாக ரயில்வேவை பேஸ் பண்ணால் ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ணால் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் கூட எஸ்ஐ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு எஸ்எஸ்சிலேயோ இல்லை ரயில்வேலேயே வந்து பார்த்தா எஸ்ஐ ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரயில்வே பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே வராது உங்களுக்கு. ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 2 வருஷம், 3 வருஷம், ஒரு சில போஸ்டிங்னா 4 வருஷத்துக்கு கூட வரும் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த வேகன்சி வைஸாக கொஞ்சம் பல்க் வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பற்றியே ஃபுல் டீட்டெயில் தான், அதாவது ரயில்வேல கண்டக்ட் பண்ணுற எஸ்ஏ எக்ஸாம் பற்றியே ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காமனாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்பிஎஃபோட எஸ்ஐ எக்ஸாமோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில டீட்டெயில் தெரிஞ்சுக்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி நடக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பொறுத்தவரையும் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, இந்த மாதிரினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஎஃபோட எஸ்ஐ ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்த்தலாம். இங்கே வந்து ஏற்கனவே நம்ம ரயில்வேன்னு பார்த்தோம், இங்கே ஆர்பிஎஃப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரலாம். ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு சில எக்ஸாமை ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில எக்ஸாம் முக்கியமாக இந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதாவது ஆர்பிஎஃப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு போஸ்டிங்கும் வந்து பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் இன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது ஆர்பிஎஃப், இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிள் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறது ஆர்பிஎஃப் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் என்டிபிசி எக்ஸாம், குரூப் டி எக்ஸாம், ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட் டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமோட நேமே ஆர்பிஎஃபோட எஸ்ஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதோட பேசிக் ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸாமோட நேம் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் முடித்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ கோண்டெலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருவெல்லாம் வராது உங்களுக்கு. உங்களுக்கு லாஸ்ட்டாக 2018 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்டஸ் தான் உங்களுக்கு. எக்ஸாமோட டூரேஷன் வந்து பார்த்தா 90 நிமிஷம் வந்து பார்த்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லாங்குவேஜ் பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தா மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமே தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக ஒரு சில எக்ஸாமுக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ரவுண்ட் இருக்குது, அதுக்கு மட்டும் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி ஆப்ஷனாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் தமிழ், ஹிந்தி, மராத்தி, இங்கிலீஷ், தெலுங்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போடும்போதே எது வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த ரன்னிங் இந்த மாதிரி சில ரவுண்ட் இருக்கும். ஃபைனலாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு, அதாவது ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தவரையும் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ரன்னிங் இந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரியான சில ரவுண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா 250 உங்களுக்கு, அன்ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா 500 உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மார்க் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் தராங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக 100க்கும் மேற்பட்ட சென்டரில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இது வந்து பார்த்தா ஜூன் வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா நார்த்தன், சவுத்தன், சென்ட்ரல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயில் வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எதுக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், அதாவது வந்து பார்த்தோம்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இங்கே வந்து பார்த்தா எஸ்ஐ எக்ஸாமை எஸ்ஐக்கான போஸ்டிங்கை இந்த மாதிரியான ஆர்பிஎஃபோட எஸ்ஐ அப்படிங்கிற போஸ்டிங் மூலிமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் வைஸாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லாக நிறைய ஜூன்ஸ் இருக்கும், இங்கே இவ்வளோ வேகன்சி, ஃபீமேலுக்கு இவ்வளோ வேகன்சி, மேலுக்கு இவ்வளோ வேகன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1000 மேலே இருக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் 1200 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது குரூப் ஏக்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஸ்டார்டிங் சேலரி 40,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ எலிஜிபிள் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தா எப்பயுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் கான்ஸ்டபிள் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐலாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா 20 to 25 வரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 20 to 25 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். இது மட்டும் ஒரு சில கேட்டகரிக்கு ஏஜ் பொறுத்தவரையும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஓபிசி என்சிஎல் அப்படின்னா 3 இயர்ஸ் தராங்க, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 இயர்ஸ் தராங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அதுக்கு தகுதியாக வந்து தராங்க. இது மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சில வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. விடோ டிவோர்ஸ் விமன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட கேட்டகரி பொறுத்து இப்போ யூஆர் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு 2% தராங்க, ஓபிசி என்சிஎல் கேட்டகரி அப்படின்னா 5 இயர்ஸ் தராங்க, எஸ்சி எஸ்டின்னு அப்படின்னா 7 இயர்ஸ் தராங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. பட் ஒரு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 20 to 25 வரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன படிச்சிருக்கணும், ஏதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்களா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்போல்லாம் எதுவுமே இல்லை. எனி டிகிரி முடித்தவங்க ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி படிச்சுட்டு இருக்கீங்க அப்போ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களோட அந்த எக்ஸாமோட ரிசல்ட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா இதோட ஃபைனல் அந்த இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படினாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டி பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்தியனாக இருக்கணும், சப்போஸ் அதர் ஸ்டேட் கண்ட்ரி அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த மாதிரி சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. இது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓபிசி யூஆர் கேட்டகரி அப்படின்னா மேல் கேண்டிடேட் அப்படின்னா ஹைட் பொறுத்தவரையும் 165, ஃபீமேல் அப்படின்னா 157 இருக்கணும். இதுவே மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 80-85 கொடுத்துருக்காங்க யூஆர் ஓபிசி கேட்டகரிக்கு. இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 160 ஹைட் இருந்தால் போதும், ஃபீமேலுக்கு 152 இருக்கணும். இதே மாதிரி தான் செஸ்டோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களோட கேட்டகரி பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹைட்டு ப்ளஸ் செஸ்ட் சைஸ் வந்து பார்க்குறாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இது மஸ்ட், இது இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்குள்ளே உள்ளே போக முடியும் உங்களுக்கு. காமனாக ஓபிசி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா 165 மேலுக்கு, ஃபீமேலுக்கு 157 யூஆர் ஓபிசி அப்படின்னா. இதுவே எஸ்சி எஸ்டி அப்படின்னா 160-152 ஃபீமேல் கேண்டிடேட்க்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து தர்றாங்க, அதை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா எக்ஸாமும் ஆன்லைனில் தான் நடக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனோட ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா என்ன படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்கேண்டு ஃபோட்டோகிராஃப் ப்ளஸ் சிக்னேச்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கேட்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 இல்லைனா 500 இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் PDF-ஆக காமிக்கும். அதை வந்து பார்த்தா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பிரிண்ட் அவுட் வந்து இங்கே எடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து பேசிக் ப்ராசஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக பேசிக் ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 500, இதுவே எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 வந்து ஃபீஸாக வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தா 2018 வேக்கன்சி வந்திருக்கு. இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 10-80 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எஸ்ஐக்கு வந்து பார்த்தா 1200 மேலே வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃபீமேல் மேல் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜோனும் சேர்த்து 1200 மேலே வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா இது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து ஒரு 10,000 9,000 ப்ளஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
லாஸ்ட் இயர் எவ்வளோ வேகன்சி வந்துச்சு, ஜூன் வைஸாக எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறது கான்ஸ்டபிளுக்கானது வந்து பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜோனல் வைஸாக வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தா சவுத்தர்ன் அப்படின்னா இவ்வளோ, சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னா இவ்வளோ, இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அதுலேயும் கேட்டகரி வித்தா வைஸா யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இவ்வளோ வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்ஐக்கான வேகன்சி வந்து பார்க்கலாம், 2018 வேகன்சி உங்களுக்கு. ஸோ மேல் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தா டோட்டலாக 819 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தா 301 வேகன்சி இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1200 வேகன்சி வந்து பார்த்தோம்னா, ஸோ இதில் வந்து ஜோனல் வைஸாக வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. இப்போ எஸ்ஆர் சவுத்தர்ன் ரயில்வே இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூஆருக்கு ஒரு 75, எஸ்சிக்கு ஒரு 9, எஸ்டிக்கு ஒரு 21 இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி ஜூன் வைஸாக இப்படி தான் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் கேட்டகரி வைஸாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஜூனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படி கூட ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குன்னு தனியாக வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஜோன் அப்படின்னா இவ்வளோ வேகன்சி, இந்த ஜோன் அப்படின்னா இவ்வளோ வேகன்சி, ப்ளஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து இவ்வளோ வேகன்சி அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தோம்னா 301 2018 உங்களுக்கு. ஸோ 2023லேயும் 1200 ப்ளஸ் வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை இதை விட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டெப்த் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐடியா தான் இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க, என்னால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். என்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கொடுக்குறாங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், அவர் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தலாம், நம்ம எந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தோம்னா, ஸோ 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு சயின்ஸ் டாப்பிக்கில். அது மட்டும் இல்லாமல் அரித்மெட்டிக், அரித்மெட்டிக் அப்படின்னா மேக்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக். மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு சிம்ப்ளிகேஷன், அப்ராக்சிமேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ் ப்ராப்ளம், ரேசியோ அண்ட் ப்ரொபோஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ 35 கொஸ்டின் 35 மார்க் கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங், ரீசனிங் அப்படின்னா சிலாஜிசம், டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரியான டாபிக், இந்த கிளாக் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக இதில் 35 கொஸ்டின் 35 மார்க் கேட்குறாங்க. 120 கொஸ்டின் டோட்டலாக 120 மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸ் டாப்பிக்கில் 50 கொஸ்டின் கேட்குறாங்க, ஆப்டிடியூட் டாப்பிக்கில் 35 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் 35 கொஸ்டின் 35 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 120 கொஸ்டின் 120 மார்க் கேட்குறாங்க. டோட்டல் டைமிங் வந்து பார்த்தா 90 நிமிஷம் டைம் வந்து தர்றாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு, இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது உங்களுக்கு. 120 கொஸ்டின் 120 மார்க் கேட்குறாங்க, நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த ரன்னிங், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க, ப்ளஸ் வந்து உங்களோட கேட்டகரிக்கு உங்களோட ஜூன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தவரையும் ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும் உங்களுக்கு, அதர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரன்னிங்கான ரூல்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபீமேலுக்கு தனியாக, மேலுக்கு தனியாக வந்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து மேல் கேண்டிடேட் அப்படின்னா ரன்னிங் பொறுத்தவரையும் அதாவது வித்தின் 5 மினிட்ஸில் 45 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில அதாவது நீங்கள் ஒரு 1600 மீட்டரை வந்து பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸில் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ரன்னிங் 800 மீட்டரை வந்து பார்த்தோம்னா 3 நிமிஷம் 40 செகண்டில் வந்து நீங்கள் ஓடணும். லாங் ஜம்ப் பொறுத்தவரையும் பார்த்தா ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 9 ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேல் கேண்டிடேட்க்கு 14 ஃபீட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்ப் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 3 ஃபீட் சொல்லியிருக்காங்க, மேல் கேண்டிடேட்க்கு 4 ஃபீட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேட்டகரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், இதை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் செஸ்ட் இருக்கும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஹைட் மட்டும் வந்து பார்ப்பாங்க நம்மளுக்கு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுலேயும் வந்து யூஆர் ஓபிசி அப்படின்னா தனி ஒரு ரூல், எஸ்சி எஸ்டி அப்படின்னா தனி ஒரு ரூல் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்,
ப்ளஸ் ஆன்லைன் எக்ஸாம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து போடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தோம்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 42 மேலே வச்சிருக்கணும், ஓபிசி அப்படின்னா 42 மேலே வச்சிருக்கணும், எஸ்சி அப்படின்னா 36, எஸ்டி அப்படின்னா 36, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேலே நீங்கள் வாங்கியிருந்தா கூட சப்போஸ் வந்து கேட்டகரி வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இது மினிமம் குவாலிஃபைங் மார்க் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து மினிமம் குவாலிஃபை மார்க்கை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி பொறுத்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலரி எவ்வளோ கிடைக்கும், எதுக்காக இந்த சேலரி டீடைல் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், இவ்வளோ சேலரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சேலரி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நியூவோட சேலரி படி வந்து பார்த்தோம்னா ஒரு 43,000 52,000 வரையும் ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, இந்த போஸ்டிங் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே ரெலவெண்ட்டான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தோம்னா ரயில்வேல ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதுக்கு தேவையான எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது, சப்போஸ் அந்த ஃபைல் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கெல்லாம் போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்தக்குரிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணோம், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த சிக்னலிங்கில் ஏதாவது ரயில்வேல ப்ராடக்ட் அதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரயில்வேவோட அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் உங்களுக்கு முக்கியமாக செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு உங்கள் கையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஒர்க் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய கான்ஸ்டபிள் ரேஞ்சில் இருக்கவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஆவீங்க, அப்புறம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஜோனல் இன்ஸ்பெக்டர், ஃபைனலாக வந்து சூப்பரண்ட் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஐடியா தான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், இப்படி தான் ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் கண்டக்ட் பண்ணுற எஸ்ஐ பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரயில்வேயில் ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களோட கெரியர் கொடுத்து சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.